நம்ம இந்தியன் டீமை சேர்ந்த ஸ்மிருதி மந்தனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்திருக்க இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல வேற லெவல் கேட்ச் ஒன்னு பிடிச்சிருப்பாங்க. அதாவது ஐசிசி உமன்ஸ் டி ட்வெண்டி வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா இந்திய மேட்ச்ல இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் தாங்க டாமினேட் பண்ணிருப்பாங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் இழந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம இந்தியன் டீமை சேர்ந்த சீனியர் பவுலரான தீப்தி சர்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீனியர் பிளேயருங்க. ஸ்டெஃபானி டெய்லர் அண்ட் கேம்பெல்ல இவங்க ரெண்டு பேரும் தாங்க அந்த பேட்ஸ்மேன். அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. அது மட்டும் இல்லங்க செட்டில்டும் ஆகியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவுட் ஆகுறது கேம்பெல் தாங்க. அவரோட விக்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீப்தி சர்மா வந்து ஃபர்ஸ்ட் ஆயிடுவாங்க. ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுற அப்படின்னு சொல்லி ஆடுவாங்க. அந்த கேட்ச் தாங்க நம்ம ஸ்மிருதி மந்தனா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பிடிப்பாங்க. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நம்ம ஸ்மிருதி மந்தனா வந்து இப்படி ஒரு கேட்ச பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு செம்மையான கேட்சுங்க அது. அது மட்டும் இல்ல அந்த ஓவரோட கடைசி பால்லயே தீப்தி சர்மா வந்து பாத்தீங்கன்னா டெய்லரோட விக்கெட் எடுப்பாங்க.